ನಮಸ್ಕಾರ, ಇದು ಕೆಎಫ್ ವಿಟಿವಿ ನ್ಯೂಸ್. ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಸ್ವಾಗತ, ಸುಸ್ವಾಗತ. ಸ್ನೇಹಿತರೆ, ಇದು ಕೆಎಫ್ ನ ಪ್ರೊಫೆಷನಲ್ ಆನ್ಲೈನ್ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್ ವಿತ್ 7,600 ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ಸ್ ಆನ್ ಯೂಟ್ಯೂಬ್. ಮಾಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಅನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಗೂ ಬೆಲ್ ಬಟನ್ ಅನ್ನು ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಬಂಗಾರ ಬೆಲ್ಟ್ ಹಾಗೂ ಬೇತ ಮಂಗಳಾದ ಸುದ್ದಿಗಳು ನಮ್ಮ ಚಾನೆಲ್ ಅಲ್ಲಿ ಬರಲಿಕ್ಕಿದೆ. ನೋಡೋಣ ಇವತ್ತಿನ ಸುದ್ದಿ. நம்முடைய ராணுவத்திலே சிஆர்பிஎஃப் சேர்ந்த சுமார் 40 சம்பவத்துக்கு காரணமாக இருந்த பிஜேபியுடைய சர்க்கார் பிரதமராக இருந்த மோடி அவர்கள் அவரு சிட்டி உள்ளே நடக்கின்ற கொடுமையை அவருக்கு தெரியவில்லையா என்றுதான் காங்கிரஸ் கட்சி ஒரு கேள்வி. ஜம்மு காஷ்மீர் புல்வாமா நகரில் நடந்த 44 சிஆர்பிஎஃப் ஜவான்கள் பாம் பிளாஸ்ட் அல்லி சத்திதக்கு பாகிஸ்தான் விரோத கோஷ்ண ஹலவாரு ஏரியா சேரித இவக்கரெல்ல மெரவணிகை முகாந்திர கண்டோலன்ஸ் ப்ரொட்டஸ்ட் மாடிதரு. இதரல்லி எஸ்டி பிளாக், இடி பிளாக், போர்ட் பிளாக், ஆந்திரா காலனி, கெனடிஸ் அசோக் நகர் ஹாகோ முருகம்பெட் சேரித இவக்கரெல்ல ಮೆರವಣಿಗೆ ಮುಖಾಂತರ ಶ್ರದ್ಧಾಂಜಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಡೆಸಿತು. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆಟೋ ಸಂಘದ ಎಲ್ಲ ಯುವಕರೆಲ್ಲ ಸೇರಿ ಕಂಡೋಲೆನ್ಸ್ ಮೆರವಣಿಗೆಯನ್ನು ನಡೆಸಿದ್ರು. ಕಾಂಗ್ರೆಸ್ ನ ಲೀಡರ್ಸ್ ಎಲ್ಲರೂ ಪಾಲ್ಗೊಂಡು ಪಾಕಿಸ್ತಾನಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಘೋಷಣೆ ಇಟ್ಟು ಮೆರವಣಿಗೆಯನ್ನು ನಡೆಸಿದ್ರು ಗಾಂಧಿ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ. ಇದರಲ್ಲಿ ಪಾಲ್ಗೊಂಡಿದ್ರು ಮಾಜಿ ಕೆಯುಡಿಎ ಚೇರ್ಮನ್ ಆದ ಜಯಪಾಲ್, ಕಾಂಗ್ರೆಸ್ ನ ಕಾರ್ಯದರ್ಶಿ ಆದ ಮೋಹನ್ ರಾಜ್. ಗಾಂಧಿ ಸರ್ಕಲ್ ಅಲ್ಲಿ ನಡೆದ ಶ್ರದ್ಧಾಂಜಲಿ ಕಾರ್ಯಕ್ರಮ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಆಂಡರ್ಸನ್ ಪೆಟ್ ಅಲ್ಲಿ DYFI ತಂಡದವರು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಸೈಲೆಂಟ್ ಕ್ಯಾಂಡಲ್ ಮಾರ್ಚ್ ಅನ್ನು ನಡೆಸಿದ್ರು. ನೋಡೋಣ ಇವತ್ತಿನ ಸುದ್ದಿ.
கோல்டு பில் எக்ஸோடிஸ் அசோசியேஷன் மூலிமா நாங்கள் ஆழ்ந்த அனுதாபம் தெரிவித்து வந்து ஊரில் வந்து மண் ஊர்வலில் வந்து அவங்களுக்கு எங்களுடைய 25 அன்பார்ந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, மற்றும் இங்கு கூட இருக்கும் வியாபாரிகளே, பொதுமக்களே, இன்று நமது இந்திய பாரத நாட்டிலே மிகவும் ஒரு கருப்பு தினம் என்று அழைக்கக்கூடிய தினமாக கருதப்படுகிறது. ஏன் என்றால் நம்முடைய இராணுவத்திலே சிஆர்பிஎஃப் சேர்ந்த சுமார் 40 வீர திலகங்களை இந்த நம்முடைய நாட்டிலே பணத்திலே பாகிஸ்தானுடைய பணபலத்தால் இங்கே ஆடிக்கொண்டிருக்கும் தீவிரவாதிகள் இந்திய நாட்டிலே நம்முடைய படையைச் சேர்ந்த இராணுவ வீரர்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி நேரத்திலே இந்திய நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களும் இராணுவத்தினருக்கு வாழ்த்து தெரிவித்து இராணுவத்தினருக்கு இன்று இறந்த இராணுவத்திற்கு இங்கே அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த அஞ்சலியானது காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே திரு டி ஜெயபால் அவர்கள் தலைமையிலே இங்கு இந்த அஞ்சலி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இந்திய நாட்டை நாங்கள் காப்போம், இந்தியாவில் இருக்கும் தீவிரவாதத்தை நாங்கள் எதிர்ப்போம், அழிப்போம் என்று உறுதிமொழி கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே 2 நிமிடம் அனைவரும் இறந்த வீரர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றோம். அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும். நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் நினைச்சிருங்க. இங்கே காஷ்மீரில் என்ன நடந்துருச்சுட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 49 இந்தியா உடைய வீரர்களை உண்டாக்கப்பட்டது. அந்த உண்டாக்கப்பட்டது பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளாக உழைவு வரும் அவர்களை கண்டித்து தங்கவையில் காங்கிரஸ் கட்சி சார்பிலையும் இங்கே மக்களுடைய சார்பிலையும் நாங்கள் ஒரு மௌன அஞ்சலி செலுத்துகின்றோம். இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருந்த பிஜேபியுடைய சர்க்கார் கவனக்குறியாகவும் ஒரு கவர்மெண்ட் நடத்துகிறபடிய பிரதமராக இருந்த மோடி அவர்கள் அவர் சிட்டி உள்ளே நடக்கின்ற கொடுமையை அவருக்கு தெரியவில்லையா என்றுதான் காங்கிரஸ் கட்சி ஒரு கேள்வி. தயவு செஞ்சு பிஜேபி கவர்மெண்ட் நீங்க நடத்திருக்கின்ற ஆர்மியை இந்திய ஆர்மியை காப்ப வேண்டும், இந்தியா மக்களை காப்ப வேண்டும் என்றுதான் தீவிரவாதிகளை ஒழிக்க வேண்டும் என்றது காங்கிரசுடைய கொள்கை. காங்கிரசுடைய வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறந்த வீரர்களுக்கு காங்கிரஸ் கட்சியாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். பாகிஸ்தான் பாகிஸ்தான் நம்ம நாட்டுக்கு உயிர் கொண்ட தியாகிக்கு
இருக்கிற ஒரு 100 பேர் ஆயிரக்கணக்கு பாகிஸ்தானை சாவடிக்கிறதுக்கு தயாராகிறாங்க. ஒரே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் வேணும், ஒரே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். பாகிஸ்தான் வேர்ல்டு மேப்லேயே இருக்கக்கூடாது, அது வேர்ல்டு மேப்லேயே இருக்கக்கூடாது. பாகிஸ்தான்ன்றது ஒரு கண்ட்ரி வேர்ல்டு மேப்லேயே இருக்கக்கூடாது, அது ஒரு தேசம் வேர்ல்டு மேப்லேயே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து எந்த இதில் சாத்தில் சொல்கிறது இல்லை, ஆனால் ரொம்ப மனசு பேசாராகுது. வேர்ல்டு மேப்பில் பாகிஸ்தான்ன்றதே இருக்கக்கூடாது. எல்லா கண்ட்ரியும் அவங்ககிட்ட ட்ராபேக் வாங்கிடணும், எல்லா கண்ட்ரியும் அவங்ககிட்ட வந்து ட்ரேட் அவுட் எல்லாமே ட்ராபேக் வாங்கிடணும். அவங்க கஷ்டப்படணும், ஒரு ரூபாய் கஷ்டப்படணும், எல்லாருமே பின்னாடி விழுவும் அவனுக்கு தெரியணும். கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்தை கொடுப்பாக்காம ஒரு லீவ் போன நம்மளுக்கோசரம் வாடரில் கஷ்டப்படுறாங்க. இதை சொல்லுங்க, நம்மளுக்கோசரம் பண்ணிக்கிறாங்க. ஒட்டிங்க மாதிரி ஒரு சூசைட் பாம்பர் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிக்கிறாங்களா? அவங்களுக்கு எல்லாம் ஒரு இது இல்லைங்களா? பாகிஸ்தான் வேர்ல்டு மேப்லேயே இருக்கக்கூடாது. ಸ್ನೇಹಿತರೆ, ಇಷ್ಟೊತ್ತು ನೀವು ನೋಡಿದ್ದು ಕೆಎಫ್ ವಿಟಿವಿನ ಸುದ್ದಿಗಳು. ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಬೇತಮಂಗ್ಲ ಹಾಗೂ ಬಂಗಾರಪೇಟ್ನ ಸುದ್ದಿಗಳು ನಾವು ಕವರ್ ಮಾಡಕ್ಕಿದ್ದೀವಿ. ಮುಂದಿನ ಸುದ್ದಿಯಲ್ಲಿ ನೋಡೋಣ. ನಮಸ್ಕಾರ.